பாண்டியன், கட்சிகளின் தேர்தல் கணக்கு என்னவாக இருக்கு? இல்லை, இந்த மூணு கேள்விக்கே நான் பதில் சொல்கிறேன். நாலு பேரும் பதில் சொல்லிட்டாங்க, அதனால் அந்த கருத்தெல்லாம் நான் விட்டுட்டு நான் என்னுடைய இதில் சொல்கிறேன். சரவணன் திட்டத்தெல்லாம் சொல்லிட்டாரு, அதனால் அதில் நேராக நான் அரசியல் பக்கம் போயிடுறேன். முதல்வரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளி மூணு மாதத்துக்கு ஒரு நட இது என்ன சித்தாந்தத்தில் போகுதுங்கிறத வந்து தெளிவாக பண்ணிக்கிட்டே இருப்பாருங்கிறத நான் வந்து இங்கேயே தொடர்ந்து சொல்லிட்டே வரேன், தொடர்ந்தே சொல்லிட்டே வர்றேன், இப்பயும் சொல்கிறேன் அந்த விஷயத்தில். அதனால் தொடர்ந்து அதை கரெக்டாக ஏதோ ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்லுவார். கொள்கை சித்தாந்த ரீதியிலான கூட்டணியை தொடர்ந்து இன்டாக்டாக வச்சிருக்காரு அப்படின்னு இல்லை, அவர் தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லும்போது அந்த அதுக்கப்புறம் அது அரசியல் கூட்டணிங்கிறது ரெண்டாவது. முதல்ல வந்து அது கொள்கை அடிப்படையில் அவர் அழகாக சொல்லுவார், குறிப்பாக சமூக நீதி, ஆதி திராவிட மாடல், அந்த வார்த்தையெல்லாம் புதுசாக உருவாக்கினது, கலைஞர் காலத்திலே இல்லாத வார்த்தை தான் திராவிட மாடல். அப்போ அந்த ஆதிக்க இன ஒழிப்பு, அப்புறம் சனாதன எதிர்ப்பு, மனு எதிர்ப்பு, இதெல்லாம் வந்து அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மூணு வருஷத்துலேயே எலெக்ஷனுக்கு முன்னாடியும் செஞ்சார், 19க்கு முன்னாடியும், அதுக்கப்புறமும் செய்கிறாரு, இன்னமும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. அதை வந்து நீர் பூத்த நெருப்புங்க அந்த அடிப்படையில் அவர் வந்து கரெக்டாக ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நடை தெளிவாக செஞ்சிட்டுருக்காருங்கிறத முதல்ல பதிவு பண்ணிடுறேன். அடுத்தது, சமீபத்தில் எலெக்ஷன் முதல் ஃபேஸு 19 ஏப்ரல் 19 முடிஞ்சோடனே அடுத்தது 6 ஃபேஸ் இருக்குது. அப்போ இந்தியா கூட்டணி வெல்ற மாதிரி அந்த ஒரு போக்கில் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்க நேரத்தில் கூட செல்வப்பிறந்தைய காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து காமராஜ் ஆட்சி இது பண்ணுவோம்னு சொல்கிறார். அப்போ அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் அப்போயே சொல்கிறாரு. அப்போ அந்த அது வந்து ஒரு நெருடல் தான் கூட்டணியில், நான் இல்லைன்னு சொல்லலை, நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் வந்து அது பார்கெனிங் கெப்பாசிட்டிக்கா 26க்கா ஏதோ கூட இருக்கலாம், அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து அதே மாதிரி இப்போ விசிக்கா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுல 3% அந்த நம்ம அருந்ததியருக்கு கொடுத்ததில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அதில் வந்து கிருமி லேயரை பற்றி சொல்லுது. ஒரு 3 நாள்லேயே வந்து ஒன்றிய அரசு, அது 3.0 மோடியோட அரசு வந்து முழுக்க அவர் மாறிட்டார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை நிச்சயமாக. ஆனால் சில விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினதில் தான் இந்த 3% இடஒதுக்கீடு வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த பிறகு, அதில் கிரிமி லேயர் வந்து மிகப்பெரிய ஆபத்து இடஒதுக்கீடுக்கு, சமூக நீதிக்கு, அதை வந்து மோடி வந்து தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி உடனடியாக அறிவித்தார். இதை நம்ம எல்லாரும் வரவேற்றுட்டோம், ஆனால் ரவிக்குமார் மட்டும் வரவேற்கலை. அப்புறம் இப்போ இவர் அந்த நம்ம இவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் வரவேற்கலை தமிழ்நாட்டில். இது வந்து உடனடியாக தமிழ்நாட்டில் பழங்காலத்து வரலாறு திருமாவளவனவர்களே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் பட்டியல் இன பிரிவினை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதற்கு எந்த மாநிலத்தில் இல்லை. அதில் ஒரு தவறு, இப்போ ஃபேக்சுவல் எரரே இருக்குது. ஒரு 7 மாநிலத்தில் கிட்டத்தட்ட அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க இப்பயும் கூட இருந்துகிட்டு இருக்காங்க, மகாராஷ்டிரா பீகாரில் இருக்குது, அது வந்து இருக்கு. அதனால் அதை வந்து நம்ம இதாக எடுத்துக்க வேண்டாம். அவர் அந்த தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்ப்போம், அதை தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்க்கணும், அதில் சந்தேகம். தமிழ்நாட்டுக்காக தான் ஒரு குரல் எடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். இல்லை, அவர் அப்படி சொன்னாரான்னு சொல்ல முடியாது, பட் அப்படி எடுத்துக்குவோம், நம்மளே எடுத்துக்குவோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து அந்த கோரிக்கை நமக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால 26ல இவங்க மாறிடுவாங்களா அப்படின்ற அது அந்த இடத்துக்கு மட்டும் தான் நான் நேரடியாக வந்துடுறேன் விஷயத்துக்கு. அரசியல் கூட்டணியில் இப்போக்கு இந்த 26 வர எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது திமுக கூட்டணியில், இது ஒன்று மட்டும் நான் இப்போ உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அது பார்கெனிங் ஸ்ட்ரென்த்துக்கு, அதாவது சீட்டு எண்ணிக்கை கூட ஏற்றுறதுக்கு வரலாம். நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வரேன், நம்ம இடைவேளை விட வேண்டிய நேரம். பாண்டியன், நீங்கள் இடைவேளைக்கு முன்பு இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் நமக்கு வந்து அதிமுக வந்து அந்த அணி அப்படின்றத நம்ம மொத்தமாக வச்சுக்கோம். இப்போக்கு இந்த அடிப்படையில் 26, அதில் வந்து ஒரு பாயிண்ட் முக்கியமானது வந்து என்ன, நான் போனதரையே அதை வலியுறுத்துகிறேன், இப்பயும் வலியுறுத்துகிறேன். இந்த எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் அல்லது ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இருந்த மாதிரி அதிமுக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மங்கி கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் மங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது அதிமுக தொண்டர்கள்ட்ட நல்ல கரெக்டாக, அதாவது மேலே உள்ளவங்களை விட்டுருங்க, கீழே உள்ள தொண்டர்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா இது வந்து இந்த சிந்தனை வந்து வந்துருச்சு. ஏன்னா ஜெயலலிதா செத்து 8 வருஷம் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் செத்து 37 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த போக்கு வந்து ரொம்ப மாறிடுச்சு. அப்புறம் இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு, திமுகவோட ஓட் பேங்க்கு அப்படிங்கிறது வந்து வந்து ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் பெண்கள் பகுதி வந்து பொதுவாக வந்து எம்ஜிஆர் காலத்தில் அது அதிமுகவுக்கு இருந்துச்சு. ஆண்கள் வந்து அதிமுகவுக்கு குறைவாக இருப்பாங்க, திமுக பக்கம் இருப்பாங்க, நான் சொல்கிறது வந்து 80 போல எல்லாம். ஆனால் இப்போ அது அப்படியே தலைகீழ போய் பெண்களோட ஓட்டு பேங்க் வந்து இந்த 1000 ரூபா மட்டும் இல்லை, பல காரணத்தினால இது முழுக்க முழுக்க திமுக பக்கம் ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதனால் 26ல அது எந்த மாற்றமும் ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை எதுவுமே இருக்கிறது எனக்கு தெரியல.
அடுத்தது ரெண்டு சந்திப்பை நான் வந்து அதிமுகவில் முக்கியமாக சொல்கிறேன். ஒன்று போய் அமித்ஷாவை போய் கொஞ்சம் பேர் போய் பார்க்குறாங்க, ஒரு ஆறு மினிஸ்டர் போல் அப்போ போய் ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஆகஸ்ட் செப்டம்பர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகிறது போகிற விஷயம் வந்து ஆக்சுவலாக அண்ணாமலை கம்ப்ளைண்ட் மட்டத்துக்கு தான் போனாங்க. ஆனால் பார்த்தீங்கனாக்கா அங்கே அமித்ஷாவுக்கு முன்னாடி அண்ணாமலை உட்காந்துருக்காரு. அப்போ அது அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது இவங்களுக்கு ஆக்சுவலாக. இது ஒரு சந்திப்பு. இப்போ சமீபத்தில் போன 10-15 நாளைக்கு முந்தி ஆறு மந்திரி முன்னாள் மந்திரிகள் போய் எடப்பாடியை வந்து அவர் இடத்த ஒரு சிலத்திலே போய் பார்க்குறாங்க. அது என்னன்றதை வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த ஒற்றுமையா அல்லது வேறு ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வேலுமணி மட்டும் இந்த எப்போதுமே அவர் வந்து பிஜேபி ஆதரவு போக்கை வந்து அவர் காமிச்சிக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம புல் ஃபுருப்பாக பார்த்தாச்சு. அப்போ 19 எலெக்ஷனில் வந்து பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக இருந்து தான் ஒரு சீட்டு மட்டும் தான் தேனியில் வந்துச்சு. அப்போ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ 26 அது மாதிரி ஒன்று கூட்டணி வைக்க முடியுமா? ஏன் இதை சொல்லலாம் இல்லைன்னு திட்டோட்டமாக சொல்லிட்டாங்களே? இல்லை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இப்போ ஜீவா பேசும்போதும் எல்லாருமே அந்த சந்தேகத்தை முதல்வர் உட்பட ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து இவங்க ரெண்டு உண்மையாக இருக்காங்களா அப்படின்றத வந்து எல்லாரும் எடுத்துக்காங்க. மக்களுக்கும் அந்த சிந்தனை இருக்குது. எஸ்டிபிஐ வந்து கூட்டணியில் வச்சுருந்தா கூட அந்த அந்த சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க உங்களுக்கு அந்த இடத்துல சந்தேகம் வரலாம். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் சொல்கிறப்ப அண்மையில் அண்ணாமலை கூட என்ன சொன்னார் அப்படின்னா, 2026 திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு, 4 முனை போட்டி வரும்னு சொன்னாரு. ஒருவேளை நாம் தமிழர் தனித்து நிற்கிறாங்களா, இல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக வர வாய்ப்பு இருக்கா? இல்ல வர வரதா வச்சுக்கிட்டா கூட 19 நடந்ததுதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. 19 என்ன ஆயிடுச்சு? 19 பாராளுமன்ற தேர்தலில் தேனி மட்டும் ஒரு தொகுதி தான் ஜெயிச்சுது. அப்ப அது பாராளுமன்றத்துக்கு இல்ல, ஆட்சி யாரு? அதிமுக. அப்போ ஆட்சியில் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு சீட்டு தான் வர முடிஞ்சிச்சு. இந்த கூட்டணி வந்து அது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் சார், இப்போ வருது சட்டப்பேரவைத் தேர்தல் வருது, இப்போ சட்டப்பேரவை தேர்தல். அப்போ இதில் வந்து எடப்பாடியை பொறுத்தவரை எனக்கு என்னுடைய பாயிண்ட் வந்து 26 அவர் வந்து தனியாக தான் நிற்பார். அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகணுமோ அல்லது எதுவுமே இல்லை, கட்சியை மட்டும் அவர் வச்சுக்கிட்டா போதுங்கிற ஒரு கொள்கையில் தான் இருப்பாருங்கிறது என்னுடைய கணிப்பு. மாற்றலாம். அடுத்து பிஜேபி முடிச்சிடறேன், ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடறேன். இப்போ பிஜேபி வந்து கூட்டணி அண்ணாமலை சொல்கிறதுல போன தடவை நம்ம சொன்னோம் இந்த மாதிரி இவருடைய முக்கியமான ஒரு கேரக்டரு. இப்போ இவர் வந்து கடிதம் கொடுத்துட்டாரு. கடிதத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, இதுதான் இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுது நம்மளால். ஆனால் அந்த கடிதத்துக்கு கரெக்டாக அவர் வரும்போது திருப்பூரில் நடந்த ஒரு கூட்டத்திலையும் சரி, இப்போ நேற்று நீங்கள் சொன்ன நடந்த ஒரு இதுலேயும் இந்த தேசிய முன்னணி கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தனிச்சு ஆட்சி வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு மாதமாக என்ன ஆயிடுச்சு, மாறி இப்போ இந்த அவர் கடிதம் கொடுத்த பிறகு தான் இந்த அவர் பேச்சு மாறுது. அப்போ அவர் அந்த கடிதத்தை கொடுத்துட்டு அதே நேரத்தில் இதை நான் என்னையே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கான இதை தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பிஜேபியோட தலைமைக்கு. அப்புறம் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், 2014 பிஜேபி இன்னமும் தமிழ்நாட்டில் வளரவே இல்லைங்கிறதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸோடு சொல்கிறேன். 2014 தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அப்போ பிஜேபி 18%. அப்போ அனைப்பா என்னுடைய சரி இது நினைவு சரியாக இருந்தால் பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி தலைவராக இருந்திருப்பார். அப்போ 2 தருமபுரி கன்னியாகுமரி அப்போ 2 ஜெயித்தாங்க. அதே 24 தமிழக முதல்வர் ஸ்டாலினாக இருக்கும் பட்சத்தில், அண்ணாமலை தலைவராக இருக்கும் பட்சத்தில் 1 கூட வர முடியல. அதே 18% எங்கே வளர்ந்துருக்கு யாரும் சொல்ல சொல்லுங்கள். தரவோட சரி வளரெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க? இல்லை திரு ரவி, பாஜக அப்படிலாம் ஒன்றும் பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லை. ஆனால் திமுக தான் ஒரு மிகையாக கட்டம் வச்சு அதிமுகவே அந்த போட்டி காலத்திலேருந்து தவிர்க்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் பாஜக எதிர்ப்பை பெருசாக இது பண்ணாங்க. அதை வந்து தவிர்க்க அதாவது பெரிய கண்டுக்கவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்லை இவர் சொல்கிறதில் நான் வந்து எப்படி வேணாலும் கூட எடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் 17-21 வரை இணக்கமாக இருந்து என்ன சாதித்தாங்க அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கேட்குறோம். இது வந்து அதிமுக திமுகங்கிற மாதிரி நான் யோசிக்கலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இணக்கமாக இருந்த ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கு என்ன சாதித்தார், கடைசியில் கட்சி என்னாச்சு. அதே மாதிரி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இணக்கமாக இருந்தார். அவங்களாம் யாரும் கூட்டணி கிடையாது. 24 வரை ரெண்டு பேருமே கூட்டணி கிடையாது. ஆனால் எல்லா பாராளுமன்றத்தில் வந்து அத்தனையும் ஆதரித்தாங்க. கடைசியில் ரிசல்ட் என்ன, கட்சியை காலி பண்ணுறதுக்கு அதே பிஜேபி வழிவகுத்துருச்சுங்கிற மாதிரி தான். அதனால தான் நம்ம அதிமுகவுக்கு உறுதியாக சொல்கிறோம், நீங்கள் திமுகவும் அதிமுகவும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டலை எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிங்க, எக்காரணத்தை கொண்டு பிஜேபி பக்கம் இணக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்ன மாதிரி உள்ளவங்களோட பேச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்பயும் சொல்கிறேன், 26 எலெக்ஷன் வந்து மோடி கிடையாது. ஏன் மோடி கிடையாதுன்னா, அவர் பாராளுமன்றத்துக்கு வரும்போது தான் இங்கே வருவார். இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு.
அப்போ மோடி ஃபேக்டரி ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்திலே கீழே போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் எப்படி 1% கூட ஏறத்துக்கு வழி இல்லை? ஒன்று. ரெண்டாவது, பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை வச்சு உன்னை வச்சே தமிழ்நாட்டில் இந்த 18% இந்த கூட்டணியாக வச்சுருந்தால் கூட 10% கீழே குறைய போகுது. அதை மாதிரி டோலில் வாங்குகிற காசு அவ்வளோ பெரிய தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தமிழ்நாட்டில். ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் திராவிட இயக்கம் சார்ந்து நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறதுனால, பார்வை இருக்கிறதுனால, இந்த 2026 தேர்தல் திமுக வெர்சஸ் யார், அதிமுகவா அல்லது பாஜக? இல்லை, அவர் அண்ணாமலையை பொறுத்தவரை எப்படி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னா, ஆளுக்கு 25% கொண்டு வர முடியுமா பிரித்து, அதாவது 5 கூட்டணியாக? அதை அவர் வந்து எதுக்காக 4 சொல்கிறாருங்கிறது இன்னும் யாராலையும் அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஆனால் நம்ம வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 5 கூட்டணி வந்து 5 முனை போட்டி வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக 50-60% வந்து திமுக கூட்டணி தான் வந்து அதிக சதவீதத்தை பெறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். சரி.